மக்களே, தெரியாம இந்த விஜய் டிவியில டெலிகாஸ்ட் ஆற ஜோடி ஆயுர்வேடி என்ற ஷோவை பார்த்துட்டு தெரியல. டான்ஸ்ல எதுக்குடா ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? வேற லெவல்ல ஸ்டண்ட் பண்றீங்க. அது டான்ஸா இல்ல ஸ்டண்டான்னு எனக்கு குழப்பம் ஆகுற அளவுக்கு. இது டான்ஸ் தானப்பா, டான்ஸ் ஆடுங்கப்பா. இது இந்த கை காலெல்லாம் வச்சு பண்ணுவாங்களே. முன்னெல்லாம் டான்ஸ் ஷோ நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கூட நம்ம கண்ணை அங்கால பக்கம் எடுக்காம அவ்வளவு ரசிச்சு அந்த டான்ஸ் ஷோவை பார்ப்போம். இப்போ என்னன்னா டான்ஸ் ஷோ டிவியில் பார்க்க முடியல. டான்ஸ் ஷோ பார்க்கும்போதே கண்ணை இப்படி கையால் இப்படி கண்ணை மறைச்சி இப்படி பயந்து பயந்து பார்க்க வேண்டியதாக, அதாவது இது டான்ஸ் ஷோவா இல்லை த்ரில்லிங் ஷோவா அப்படின்னு நினைக்க தோணுது. எவன் எங்கே விழுவான், எவனுக்கு கை காலோடையும், அப்படியே என்னடா ஒரு ஷோவை பார்க்க முடியும்? இதில் ஃபீமேல் கண்டஸ்டன்ட் வேறு இவங்களுக்கு ஈக்குவலாக ஆடணுன்றதால அவங்களுக்குமே இந்த ப்ரெஷரும் இந்த சேஃப்டி இஷ்யூஸுமே கண்டிப்பாக இருக்கும். மேம், லிஃப்ட் ப்ராக்டிஸ் பண்ணப்போ கை தவறி ஸ்லிப் ஆகிட்டேன் நான். எப்போ நடந்தது? 2 days back மேம். 2 days back. ஆ, இதெல்லாம் பார்க்கும்போது நான் இந்த ஷோவே பார்க்கலடா அப்படின்னு சொல்ல தோணுது. இதில் இருக்கிற ஜட்ஜஸுக்கே வந்து பயங்கர குழப்பம் என்னன்னா, இது டான்ஸ் ஷோவா இல்லை ஜிம்னாஸ்டிக் ஷோவான்னு. டான்ஸ் கொஞ்சம் கம்மியாயிட்டு அண்ட் ஜிம்னாஸ்டிக்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டு. இது என்னையா டான்ஸ் அப்படின்ட்டு ஜட்ஜஸாக இருக்கிறவங்க கேட்டுட்டா, ஒருவேளை ஜட்ஜஸுக்கே வந்து நியூ ஃபார்ம் ஆஃப் டான்ஸ் வந்து ஜட்ஜஸுக்கு தெரியல அப்படின்ட்டு கண்டஸ்டன்ட் நினைச்சிருவாங்கன்ற ஒரு காரணத்தால் ஜட்ஜஸுமே குழம்பி உட்கார்ந்து இருக்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. என்ன ஃபஸ்ட்டு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்க? லாட்டின் அண்ட் ஆஃப்ரோ. அப்படி இருந்தாலுமே கூட அப்பப்போ பட்டும் படாமல் டான்ஸில் வந்து பெர்ஃபார்மன்ஸில் வந்து டான்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, ஜிம்னாஸ்டிக் தான் அதிகமாக இருக்குன்ட்டு அப்பப்போ சொல்கிறாங்க. நம்ம அதையும் இங்கே சொல்லி ஆகணும். டான்ஸுன்றது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸில், ஒரு ஆஃப் யூனோ அக்ரோபேட் அது கொஞ்சம் ஜாஸ்தி வந்துச்சு. ஒரு பொண்ணுக்கு நல்லா ஆட வருதுன்னு வச்சுக்குவோம், அந்த பொண்ணுக்கும் ஜிம்னாஸ்டிக் வராது. மேலேருந்து குதிக்கிறது, பாயிறது, பறக்குது, தாவுறது, இது எதுவுமே வராதுன்னு வச்சுக்குவோமே, பயம். கூடவே ஓவர் கிளாமராக எக்ஸ்ட்ரானு எக்ஸ்போஸ் பண்ணி ஆடுறதுக்கு விருப்பம் இல்லை. அப்படி ஒரு பொண்ணு இருந்தால் பட் ஆடுற நல்ல டான்ஸ் ஆடக்கூடிய டேலண்ட் இருக்குது, இப்போ இந்த பொண்ணுக்கு இந்த ஷோவில் சான்ஸ் இருக்கா இல்லையா? இப்படி பயங்கர காம்படிஷனாக இப்படி ஜிம்னாஸ்டிக் பண்ணக்கூடிய டான்ஸர்ஸ் இருக்கும்போது நம்மளால் எப்படி இதுக்கு போய் செலக்ட் ஆக முடியும், நம்மளால் இதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஆடிஷனுக்கே வர மாட்டாங்க. இப்போ இதோட பாதிப்பு இந்த ஷோவுக்கா இல்லையா? ஸோ ஜட்ஜஸ், இனியாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸில் வெறும் குரலி வித்த மட்டுமே ஜாஸ்தி ஆகிக்கிற ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்த்து வா வேற லெவல் சூப்பர் செம அப்படின்னு சொல்லி என்கரேஜ் மட்டும் பண்ணிடாதீங்க. ரொம்பவே ரிஸ்கியான ஜிம்னாஸ்டிக் பண்ணி அதனால ஏடா கூடமா ஏதாவது ஆச்சுன்னா அதோட பாதிப்பு அதோட கெட்ட பேர் வந்து இந்த ஷோவுக்கும் ஜட்ஜஸ் ஆகிக்கிற உங்களுக்கு தான். தங்களின் நடன பயணத்தை தொடங்கும் போதே காலில் ஏற்பட்ட எதிர்பாராத காயத்தால் இந்த சுற்றில் ஆட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. அடுத்த சுற்றில் கபீர் டாலி ஜோடி ஆடுவார்களா என்ற விடை தெரியாத பல கேள்விகளோடு நாளையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது இந்த ஜோடி. ஆரியூரடி மேடை ஓவர் கிளாமர் ஆகிற இந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை கூட ஃபேமிலியா உட்காந்து பார்க்க முடியலைங்க. சார், நீங்களே சொல்லுங்களேன், இந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து ஃபேமிலியா உட்காந்து நீங்க பாப்பீங்களா? முடியாதுல்ல.
இதெல்லாம் சொல்ல நீன பெரிய டான்சரா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நான் ஒரு சாதாரண வீவர். அந்த உரிமை எனக்கு இருக்குது. அந்த உரிமையில் நான் கண்டிப்பாக இதை நான் சொல்லுவேன். சொல்லு, நீ தான் தைரியமாக நடத்த சொல்லு. ஏன்னா ஒரு ஃபுட் வந்து டேஸ்ட் அறிக்கி அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க வந்து குக்கர் ஆகிக்கணும்னு அவசியம் இல்லை. சாரி, குக்கர் செஃப் செஃப் ஆகிக்கணும்னு அவசியம் இல்லை. டேஸ்ட்டு பார்க்க தெரிஞ்சால் போதும்ல. இந்த நெஞ்செலும்பு சூப் வந்து வேற லெவலில் இருக்குங்க. வாங்க அதே மாதிரி இந்த ஷோவில் டான்ஸ் ஷோவில் டான்ஸ் ஆடுங்கய்யா. டான்ஸை தவிர மற்ற எல்லாமே பண்ணுறீங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கம் எடுத்துக்கிட்டால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க நீங்கள், ஒருவேளை உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டின்னு ஒன்று இருந்துட்டா நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்கள் கமெண்ட் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கணும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமே நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். டெல் தன் பாய், டேக் கேர், பீஸ்.